மறக்காம ரேடன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. ரைட், பூம்பாறை. பூம்பாறை தான் உங்க ஊரு? அப்பா அம்மா கிடையாது, ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்தீங்க. அந்த ஆசிரமத்தில் உங்க கூட வளர்ந்த கஸ்தூரிய நீங்க காதலிச்சீங்க, ஆம் ஐ ரைட்? அங்க வச்சு நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்க ட்ரை பண்ணீங்க, முடியல. இங்க வந்து கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூம்பாறைக்கு கூட்டிட்டு போகலான்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனா அதுக்கு நீங்களும் கஸ்தூரியும் சேர தோரகேசி இடைஞ்சலா இருக்கா. இந்த பாருங்க நீலகண்டன், என்னை பற்றி வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை பற்றி எனக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரியும். நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான், ஆனால் அதனால் உங்களுக்கு என்ன பயன்? அதனால் என்னவா? அதில் ஒரு முக்கியமான விஷயம், தோரகேஷோட மனைவி ஸ்னேகா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீலகண்டன், இப்போ அது என்ன நம்புறீங்களா? நான் உங்களோட வெல்விஷர்னு என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டா என்னோட வெல்விஷராக ஆயிட முடியுமா? என்ன எதுக்கு வர சொன்னீங்க, அதை பற்றி பேசலாமா? நீங்களும் கசுரி ஒன்றா சேர்ந்தா வேணாமா? அதனால் உங்களுக்கு என்ன சார் லாபம்? நீலகண்டன், என்னோட லாப நஷ்டத்தை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீங்கள் கஸ்தூரியை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்? அது என்னோட பர்சனல் விஷயம், இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க. அவள் தான் உங்களை கண்டிக்கவே மாட்டேங்கிறாள். தோரகேஷ் கூட கஸ்தூரி இருக்கிற வரைக்கும் அவளுக்கு உங்கள் மேலே காதல் வராது. ஒன்று மட்டும் புரியுது, நீங்கள் எதுக்காக போய் என்னை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க? சாரி நீலகண்டன், கஸ்தூரி உங்களுக்கு வேணுமா வேணாமா? நீங்கள் ரெண்டு பேரும் சாரி, நீங்க அவளை ரொம்ப லவ் பண்றீங்கல்ல? வந்துட்டீங்க அப்படின்னா கஸ்தூரி உங்களுக்கு வேணும் இல்ல? நீலகண்டன், அப்ப நான் சொல்றது மட்டும் கேக்குறீங்களா? சார், நீங்கள் என்னன்னு சொல்லுங்க, கேட்கணுமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணுறேன். இதுதான். ஓகேங்க, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ் எனக்கு புரியல. நீலகண்டன், என்னால் ஒன்று ஒன்று மட்டும் நிச்சயமாக சொல்ல முடியும், இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கஸ்தூரி உங்களுக்கு கிடைப்பா, நம்பிக்கையோட. அண்ணன் மாதிரி ரொம்ப லவ் பண்ற, நீங்க கஸ்தூரியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாத சந்தோஷமா வாழ முடியும். ப்ளீஸ் சார், இப்ப நீங்க கேட்டீங்கல்ல எனக்கு இதுல என்ன லாபம்னு. ஏ ஸ்னேகா, சந்தோஷமா வாழணும், அது ஒண்ணுதாங்க என் லட்சியம். சார், ஸ்னேகா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க, உண்மையிலேயே இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க அவங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். உங்களுக்காகவும் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்னேகாக்காகவும் கஸ்தூரியை சம்மதிக்க வச்சு
அவ கழுத்துல தாலி கட்டி நான் ஊருக்கு கூட்டிட்டு போறேன் சார். நான் வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சந்தோஷமா வாழணும் தனுஷ். ஸ்ரேகா எப்போ வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். போய் சொல்லாத, இப்பதானே வந்த. இல்ல, எதுக்கு நீங்க போய் அவர் கால் எல்லாம் விழுறீங்க? என்ன தனுஷ் இப்படி எல்லாம் பண்றீங்க? ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு நீ நல்லா வாழ்ந்தா போதும். தனுஷ், நீ பண்றது பாவம், இதுக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த பாரு, பாவ முன்னிட்டுல எனக்கு நம்பிக்கை இல்லை. சாரி, நீலகண்டனை துவாரேஷ்க்கு எதிராக தூண்டி விட்டு அது மூலியமா ஸ்நேகம் அடையலாம்னு பாக்குறியா? அண்ணா பரவாயில்லையே, நான் மனசுக்குள்ள என்ன பிளான் பண்ணணும் அதை கரெக்டாக சொல்லிட்டேன். சூப்பர்ண்ண, பெரிய ஆள் தான் நீ. நீலகண்டன் கஸ்தூரி காதல் ஒரு நேர்மை இருக்கு, அவங்க ஒன்னா சேர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஸ்நேகா மேல உனக்கு இருக்கிறதுக்கு பேரு காதலே இல்லடா, தப்புடா, விட்டுடு. இத பாரு, ஸ்நேகா எனக்கு வேணும், அதுக்காக எத்தனை பேரை வேணாலும் ஏமாத்த நான் தயாரா இருக்கேன். நான் நினைச்சேன் ஸ்னேகா கிட்ட உன்னை பத்தி சொல்லி உன்னை பிரிச்சிடும்டா. அந்த நிமிஷம் என்ன கழுத்தறுத்து செத்துருவாய், பரவாயில்லையா? என்னடா பிளாக்மெயில் பண்றிய? இத பாருண, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னு ஏன், நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். நான் போற வழி வேற, யார் கூர்க்கு வந்தாலும். மீனா சீக்கிரம் டிஃபன் எடுத்துருவா. அந்த வந்துட்டேன். ஊரை சுத்திட்டு வருவீங்கன்னு பார்த்தா டக்குன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர ஃபாஸ்ட்னா, எவ்வளோ ஆச்சு? 70 ரூபா. கரெக்டாக இருக்கானா? ஆ சரிப்பா. போயிடுவீங்களா? போயிடுவேன்ப்பா. அட்ரஸ் தெரியுமா இல்லை நான் வந்து வழி காட்டவா? என் ஊர் பாது. ஓகேண்ணா, வட்டானா. ஆ வர. அண்ணா அண்ணா, எப்படிண்ணா இருக்கா? அனி எப்படி இருக்கீங்க? என்ன அப்படி பார்க்குறீங்க? என்ன தெரியலையா? உங்கள் ரெண்டு பேரும் உங்கள் கல்யாணத்தில் பார்த்து அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கேன். உங்கள் பேர்? யோசி கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். டே இப்போ எதுக்கு இங்கே வந்த? இருண்ணா, அவங்க யோசிக்கிறாங்க, சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆ தீனா, தீனதயாளன் தானே உன் பேர்? இவரோட சித்தி பையன், கரெக்டு தானே? ஓய்யோ சூப்பர், அழகாக இருக்க பொண்ணுங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம்னு படிச்சிருக்கேன். உங்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கு. என்னடா இப்படி தாடியெல்லாம் வளர்ந்து இவ்வளோ உயரமாயிட்ட? அதெல்லாம் தானாக நடக்கிறது, இறைவன் கொடுத்த வரம். ஆமாம், என்னமோ கேட்டு எப்போ கேளு. ஏன் இங்கே வந்த? எப்போ வந்தேன்னு கேட்பான்னு பார்த்தா ஏன் வந்தேன்னு கேட்குறா? அவர் அப்படி தான் கொஞ்ச நாளாகவே எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காரு. எங்கள் அண்ணன் எப்பயுமே அப்படி தான், எல்லாத்துலேயுமே ஆரோ குறை. நான் தான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேனே. இன்னும் நீ ஏன் வந்தன்ற விஷயத்தை சொல்லவே இல்லை. அதுக்கே நான் மூஞ்சி அப்படி கடுகடுன்னு வச்சுட்டு பேசுகிறேன். கொஞ்சம் சந்தோஷமாக கேட்டால் தான் என்ன, கொஞ்சம் தள்ளு. அட இந்த முகத்தை பாரு,
லக்ஷ்மி கரமா, ஐயோ எப்பவும் சிரிச்ச முகமா இருக்கு பாரு. உங்க கல்யாண தப்ப எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. உங்க இளமையின் ரகசியம் என்ன? எங்களுக்கும் கொஞ்சம் சொன்னா நாங்களும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம்ல. அச்சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ நீங்க வெக்கப்படும் போது உங்க ரெண்டு கண்ணுமும் செவக்குது பாருங்க. செம்ம செம்ம. அண்ணா நீ கொடுத்து வச்சவ. அப்புறம் உங்களுக்கு தங்கச்சி யாராவது இருக்காங்களா? எதுக்குடா கேக்குற? அண்ணா அதெல்லாம் ஒரு ஃபீலிங்ண்ணா, உனக்கு சொன்னாலும் புரியாது. நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. சொல்றேண்ணா, கிண்டி கார் கம்பெனியில் வேலை, சேல்ஸ் மேனேஜர், மாதம் 70,000 ரூபாய் சம்பளம். பெங்களூர்லேருந்து என்னை இங்கே அமிச்சிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? இங்கே மார்க்கெட் பெருசாக இல்லாமல் ப்ராஃபிட் இல்லையா, அதனால தான் இங்கே வந்திருக்கேன். சரிஞ்சு போன பிஸ்னஸை தூக்கி நிறுத்தி வைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், வெளியில் தங்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா இங்கே இருந்தபடியே ஆஃபீஸ் போயிட்டு வரலான்னு இருக்கேன். கொஞ்ச நாளில் ஆஃபீஸ் குவார்டர்ஸ் அலாட் பண்ணிவிடுவாங்க, அது வரைக்கும் என் தொந்தரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதுக்கு என்னதேனா, நீ இங்கேருந்தே ஆஃபீஸ் போய, நாங்கள் இருக்கும்போது நீ எதுக்கு வெளியே போய் தங்கணும்? அப்போ டபுள் ஓகே. அண்ணா டைம் ஆச்சு, நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பு. என்ன பராக் பார்த்து நின்றுட்டு இருக்க? ஆ அனி, நீங்கள் சூப்பராக சமைப்பீங்கன்னு அம்மா சொன்னாங்க. இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தான் இருக்க போறேன், மூணு வேளையும் மூக்கு பிடிக்க சாப்பிட போறேன். சரி, நீ மாடியில போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் டிஃபன் செஞ்சு கொண்டு வரேன். உடனே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அண்ணா பை அண்ணா, ஈவினிங் மீட் பண்றேன். டேய், இப்ப எதுக்குடி அவன இங்க தங்க சொல்ற? ஏ தங்கனா என்ன தப்பு? அவ எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல அடைஞ்சலா? என்ன சொன்னீங்க? நமக்கு அடைஞ்சலா? நாம என்ன சந்தோஷமாவா இருக்கோம்? அப்படியே சந்தோஷமா இருந்தாலும் அதனால ஒரு யூஸும் இல்லை. அதுக்கு இந்த மாதிரி வெளியால் இருக்கிறது எவ்வளோ பெட்டர். எதுக்கு இந்த நிலைமையில ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தோம், வெறுப்பும் ஆத்திரமும் அதிகமாகி அப்படியே கொலை பண்ணிடலாமன்னு தோணுது. நமக்குள்ள கொலை விழாம இருக்கணும்னா மூணாவது ஒரு ஆள் இருந்தா நல்லதுன்னு படுது. அப்போ இனிமே அவன் இங்கதான் தங்க போறானா? ஆமா. நல்லா இருக்கா? ஐயா நல்லா இருக்கியா? எம்மா கொஞ்சம் தண்ணி குடுமா? அவருக்கு தண்ணி குடுங்க. தம்பிக்கு எவ்வளவு ஆச்சுமா? 35 ரூபாய் ஆச்சு மாமா. தம்பி இட்லி எப்படி இருந்துச்சுப்பா? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அப்படியா? அப்ப 4 பேருக்கு சொல்லி வைங்க, எல்லாரும் இங்க வந்து சாப்பிட்டோம். விட்டா வீட்டுல யாரும் சமைக்காதீங்கன்னு சொல்லி போல இருக்கேன். பாத்துக்கல தம்பி, அப்படி சொன்னதா என்ன தப்பு? தரமா பண்ணித்தரோம். 3 வேளை இங்க சாப்பிட்டாலும் இந்த வயிற்றுக்கு 1 பிரச்சனையும் வராது. கட்டுப்படி ஆகிற வேலை தானே, தினம் தினம் இங்க வந்து சாப்பிடுங்க. உங்களை மாதிரி 2 பேரு வேணா வேணா, நீங்க ஒருத்தர் இருந்தா போதும், இந்த இட்லி கடை பெரிய ஹோட்டலா மாறிடும். ஐயா உங்க வாய் முகத்தை பழிக்கிட்டோம். உங்க குடும்பம் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். போயிட்டு வாங்க. அத்தை சட்னி தீர்ந்துருச்சு, நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஆ
ஆட்டோ டிரைவர் மயில் வாகனன். எப்படி போலீஸ்காரனா கம்பீரமா இருந்தவன் இன்னைக்கு ஆட்டோ ஓட்ட போற? அத்தை என்னது நீங்க? அது அவர்கிட்ட இருந்து எந்த வேலையா இருந்தா என்ன? ஆட்டோ ஓட்டுறதும் கௌரவமான தொழில் தான். இவர் போலீஸா இருக்கும் போது நம்ம கிட்ட இல்லாத நிம்மதி இப்ப இருக்கு. இதை விட வேற என்ன வேணும் இல்லைங்க? அம்மா என் பொண்டாட்டி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். மடி அவனுக்கு இட்லி எடுத்து வைமா. நான் சாப்பிட்டேமா. எப்படா சாப்பிட்ட? அக்கா இந்த பாண்டியன் இட்லி கடையோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரே நான் தான். மாப்பிள்ள புது ஊரு புது ஸ்கூலு புது யூனிஃபார்ம் கலக்கற மாமா ஐஸ் வச்சதெல்லாம் போதும் போலாமா? அட பாவி உனக்கு ஐஸ் வச்சு என்னடா போது? சரி போலாமா? சரிமா வரமா வரங்க போயிட்டு வரேன். வாங்க வாடா. வா 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 வா. சரி வா நான் பாத்துக்கறேன். மாப்ள நல்லா படிக்கணும்னா ஏறு சார். வணக்கம் சார். வாங்க. குட் மார்னிங். வாழ்த்துக்கள். தேங்க் யூ. இந்தாங்க சார் சாவி. ஒரு நிமிஷம் அம்மா வந்துட்டோம். அம்மா ஒரு நிமிஷம் அம்மா. ஆ இது வரேன்பா. என்னப்பா? வாங்க சொல்றேன். அம்மா கிட்ட சாவி கொடுங்க. அம்மா சார் கையில இந்த சாவியை கொடுங்க. நான் வந்து. ஏமா வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுங்கம்மா. புடிங்கம்மா கொடுங்க. கொடுங்க தே. கொடுங்க. இந்தப்பா. சரிமா. நீங்க ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். நீங்க வரீங்களா? போ சார் நீங்க போயிட்டு இருங்க. நான் நாலு இட்லி சாப்பிட்டுட்டு பின்னாடியே வரேன். சரி வாங்க சாப்பிடு. வரமா வரங்க வர. ஜாக்கிரதா. டாடா. பாத்துப்பா. பை. பை 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 மா. பை 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 பை. பாத்து பிடிச்சுக்கோ. பை. பத்ரோ. ஏய் மீனா. சாவித்ரி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆஹா நல்லா இருக்கேன். ஆமா நீ எங்க இருக்க? விருகம் பக்கத்துல தான் இருக்கேன். ஓ நீனும் அதே வீட்ல தான் இருக்கியா? ஆமா. ஆமா என்ன எங்க நின்னுட்டு இருக்க? மாமியாரோ நானும் ஷாப்பிங் வந்தோம். பையன் அழுதுகிட்டே இருந்தான், அதான் வெளியில கூட்டிட்டு வந்தேன். ஏய் குட்டி பையா உன் பேர் என்ன? பேர் சொல்றா? சொல்ல பேர் சொல்ல. ஆண்டி கேக்குறாங்கல்ல. உன் பேர் உனக்கு தெரியாதா? சொல்லுப்பா. பாபு. ஓ அதான் உங்க பேரா? சரி ஆண்டி கிட்ட வரியா? சாக்லேட் தர. வாங்க வாங்க செல்ல குட்டி. சரி ஆண்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் உங்க அம்மாவும் ஒன்ன படிச்சோம். சின்ன வயசுல உங்க அம்மாவும் உன்ன மாதிரிதான் செம்ம வாழ்த்தனம் பண்ணுவா. இவன் சிரிக்கிறான் பாருடி. ஆமா அப்படிதான், எல்லாரையும் சிரிச்சே மயக்கிடுவான். அழகா இருக்கான். ஆண்டி கூட வரியா? அம்மா கிட்ட அட்ட சொல்லு, நம்ம வீட்டுக்கு போலாம். போலாமா? சாவித்ரி ஏய் குழந்தைய வாங்கடி வாங்கடி. அறிவில்ல உனக்கு? வாங்கு பாப்பா. என்ன சாண்டி? எனக்கு எல்லாம் தெரியுமா. உங்க அம்மா கோயில்ல வந்து உட்காந்து அழுதுட்டு போறாங்க. இனிமே உன்னால குழந்தை பத்தி கொடுக்க முடியாதாமே. நீ சும்மா இரு சாவித்ரி. சாவித்ரி உனக்கு ஒண்ணும் தெரியாது, விவரம் பத்தாது உனக்கு. இந்த மாதிரி பொம்பளைங்க கைப்பட்டா குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிடும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. முதல்ல என் பேரனுக்கு சுத்தி போடணும். வாடி வாடி. ஹலோ நில்லுமா. ஏய் தீனா நீங்க சும்மா இருங்க. நீ ஹலோ மேடம். டேய் நீங்க சும்மா இருங்க. நீ உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல. என்ன சொன்ன? அறிவு இல்லையான்னு கேட்டேன். யாருக்கிட்ட அறிவு இல்ல? இந்த மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சு இவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறீங்களே. ஏய் முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நான் இவங்களோட மகன், இவங்க என்னோட அம்மா. அம்மாவா? ஓ அம்மாவா? ஆமாங்க இவங்க என்னோட அம்மா. உனக்கு மீனா அம்மாவா? ஆமா இவங்க என்னோட அம்மா தான். இவங்க என் அண்ணன் வைஃப், என் அண்ணி. அண்ணினா என்னன்னு தெரியுமா? இன்னொரு அம்மா. இவங்க எனக்கு அம்மானா? நான் இவங்களுக்கு மகன் தானே. இங்க பாருங்க
குழந்தை பெத்துக்கிறதுலாம் அவங்களோட பர்சனல் விஷயம். இந்த மாதிரி நடு ரோட்ல நிக்க வச்சு கேக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் இப்ப சொன்னதுல என்ன தப்பா இருந்தது? என்ன தப்பா இருந்ததா? நீங்க சொன்னது எல்லாமே தப்பா தாங்க இருந்தது. பி வி சிந்து கூட உங்களை மாதிரி ஒரு பொண்ணுதான். இல்ல, நான் தெரியாம கேக்குறேன், அவங்கள மாதிரி உங்களுக்கு பேட்மிண்டன் விளையாட தெரியுமா? நீங்க சொல்லுங்க, உங்களால பிடி உஷா மாதிரி ஓட முடியுமா? முடியாது. அப்படி ஓட முடியலன்றது உங்க குறையா? இல்ல. பிடி உஷா உங்களை பார்த்து என்ன மாதிரி ஓட முடியுமான்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் இவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அதுக்காக குழந்தை பெத்துக்காத இவங்கள இந்த மாதிரி மனசு நோக்கிற மாதிரி தான் பேசுவீங்களா? இன்னொரு வாட்டி என் அண்ணிய முன்னாடி ஏதாவது பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அண்ணி, வந்து வண்டியில ஏறுங்க. உங்க மகன் தீனா சொல்றேன், வந்து வண்டியில ஏறுங்க. ரெடான் மீடியாவுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.